பயிற்சிக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மீஞ்சூர்ல இருக்க ஜான் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவரு நாய் பண்ணை வச்சிருக்காரு, குறிப்பா கோம்பை நாய் பண்ணை, அந்த ஒரு ரகத்தை மட்டுமே வச்சிருக்காரு. இத கேட்ட உடனேவே நாங்க மீஞ்சூருக்கு வந்துட்டோம். சரி வாங்க அவரை போய் பார்க்கலாம். வணக்கங்க. பொதுவா வந்து நாய்கள் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும், வளர்த்துவாங்க, ஆனா நீங்க குறிப்பா இந்த கோம்பை ரகத்தை மட்டுமே வளர்த்துறீங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்? இவங்களுக்கு மற்ற பிரீடுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இவங்களுக்கு. ஆமா, இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு அவ்வளவுக்குள்ள சீக்கிரம் வராது. இன்னொன்று என்னன்னா செலவு ரொம்ப கம்மி இவங்களுக்கு, மற்ற பிரீடுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நான் இதை எடுத்தேன். கார்டியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கார்டியன் பண்ணும், ஸோ அதனால இதை செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்திய ரகத்திலேயே வந்து ராஜபாளையம், கோம்பை இந்த மாதிரி நிறையா இருக்கு. இந்த கோம்பை மட்டும் எடுத்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு? இருக்குங்க. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா பாம்பு தொல்லைங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த விஷப்பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணும்போது கேஜில் டாக் இருந்தது, இந்த இடத்துல தான் வந்து அந்த பாம்பு இருந்தது. ஸோ அது கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுன்னு தெரிலன்ட்டு அப்புறம் போய் அவுத்து விடும்போது அது டைரெக்டாக நேராக வந்து அந்த பாம்பை பிடிச்சிச்சு. ஸோ அதுவும் இதுக்கும் பயங்கர கொஞ்ச நேரம் ஃபைட்டிங் இருந்தது. ஸோ அது கடிச்சதில் இதுவும் செத்துச்சு, டாகும் ஒரு 8 hours இதாகிடுச்சு. ஸோ காப்பாற்ற முடியல, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கூட. ஸோ அது அந்த ஒரு சென்டிமெண்ட்டும் நமக்கு கோம்பை மேலே கொஞ்சம் ஜாஸ்தி, நம்ம உயிரை காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி. இது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மற்ற நாய்களுக்கு இருக்க அந்த ஆயுட் காலமும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13-15 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆமாம் ஆமாம், நார்மலாகவே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துருவாங்க. மற்ற பிரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் 10 வருஷம் வர்றதே பெரிய இதாக இருக்கும், இதாகிடுவாங்க, செத்துருவாங்க. ஸோ இவங்க 15 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த கோம்பைங்கிறது வந்து நாட்டு நாய்கள் வகையில் வருமா இல்லை? நாட்டு நாய் நம்ம இந்தியன் தமிழ்நாட்டினுடைய பிரீடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜபாளையம், கோம்பை, சிப்பி பாறை இவங்களோட சேர்ந்தது நம்ம நேட்டிவிட்டியில் வருது. கோம்பை நாய்களுக்கும் மற்ற நாய்களுக்கும் பார்த்தா நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருவீங்க? தாராளமாக தெரியும், உங்களுக்கே தெரியும் மற்ற பிரீடுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ கோம்பை பார்த்தீங்கன்னா இதே செவலை கலரில் தான் வரும், வாய் வந்து கருப்பு வரும், நெஞ்சு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் உங்களுக்கு. மார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக அப்படி பிளாக் வரும் குட்டியில், அதே மாதிரி ரெட்டிஷாகவும் இருக்கும். அதெல்லாம் எதுவும் வராது, மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சில பிரீடில் வந்து பிரிண்டல் வரும், கோடு கோடாக இருக்கும், வரி வரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, புளிச்சாரலுங்குவாங்க அந்த மாதிரி வரும். ராஜபாளையம்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வரும், சிப்பி பாறைன்றது உங்களுக்கு ஹைட்டாகவும் லென்த்தாகவும் ஒல்லியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இதோட இது. கோம்பை வந்து எப்போவும் ஷார்ட்டாக இருக்கும். ஆமாம், நார்மல் டாகோட கொஞ்சம் இதாக இருக்கும், உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து நம்ம தோட்டத்துக்கு அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியுமா இல்லை வீட்டில் கூட வளர்த்தலாமா? ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து மல்டி பர்பஸுக்காக தான் இந்த டாகு, இந்த கோம்பை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ், வீட்டுக்கும் வச்சுக்கலாம், தோட்டத்துக்கும் வச்சுக்கலாம், இல்லை பண்ணை கோழி பண்ணை வச்சுருக்கவங்க தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம், ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்க, பெரிய நாங்கள் ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் எடுத்து கோம்பையை வந்து எடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி வீட்டுக்கு நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோம்பை தான், அதுக்கப்புறம் தான் மற்ற பிரீடெல்லாம். ஏன்னா வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளாரையும் யாரும் வர முடியாது. அப்போ நீங்கள் வீட்லேயும் ஒன்று வளர்த்துறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், வீட்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். நாங்கள் வரும்போதே கவனித்தோம், நாங்கள் வரும்போது வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு. அதுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இல்லை? ஆமாம், நம்மளை இப்போ எப்போதுமே வந்துட்டு நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. இப்போ நான் இல்லாத நேரத்தில் யாரும் உள்ளே வர முடியாது, கொஞ்சம் வாட்சிங் வந்து இதெல்லாம் மீறி யாருமே உள்ளே வர முடியாது. இப்போ நம்ம இருக்கிறோன்றதுனால அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கவங்க? ஆ, அது இப்போ நான் கோழி வந்து நான் முன்னாடியெலாம் வச்சுக்கல. கோழி பண்ணையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் கோழி வளர்த்துறோம் அதோட இதை வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது இந்த டாக் வளர்த்தும் போது என்கிட்ட வந்து எந்த கோழியும் இல்லை, அதனால் இது மட்டும் கோழியை பார்த்தா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். மற்றவங்க யாரும் வந்து கோழியை வந்து சட்டையே பண்ணாதுங்க. ஆமாம், ஏன்னா இவங்க வந்து சின்னதுலேருந்து கோழியை பார்த்துக்கிட்டே வளர்றதுனால
அதுக்காகவே நான் கொஞ்சம் இவங்க ட்ரைனிங் ஆகணுங்கிறதுக்காக இந்த செட்டப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற சின்ன டாக்லாம் வந்து கோழிகிட்ட போகாதுங்க, ஏன்னா நம்ம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சின்னதுலேருந்தே பழகிடும். ஆமாம் ஆமாம். சாப்பாடெல்லாம் என்ன? சாப்பாடு நார்மல் ஃபுட்டு வீட்டில் நம்ம வச்சுருக்கோன்னா வீட்டில் என்ன சமைக்கிறோம், தயிர் சாதம், முட்டை சாதம், சிக்கன் சமைக்கும் போது சிக்கனு, அந்த மாதிரி எது கொடுத்தீங்கனாலும் தாராளமாக இவங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஆமாம், ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட மாட்டாங்க, நார்மலாக சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு அதுவே போதுமானது. செலவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. வேக்சின் போடணும் அவ்வளோதான், வேக்சினும் பூச்சி மருந்தும் கொடுத்தீங்கன்னா போதும், டிவார்ம் பண்ணிங்கன்னா போதும். மற்ற அதான் வேக்சின் தடுப்பூசி, வெறிநாய் தடுப்பூசி, அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குட்டியில் ஒரு தடவை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போடணும். அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வேக்சின் நீங்கள் போட்டிருந்தாலும் சப்போஸ் நம்மளை நாய் கடிச்சிச்சுன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம வந்து வேக்சின் நம்மளும் போட்டுக்கிறது நல்லது. குட்டி நாய்களும் இருக்கா இல்லை எல்லாமே பெருசு? இல்லை, குட்டிங்களும் இருக்குது, பெருசுங்களும் இருக்குது, எல்லாமே கலந்து இருக்குது. இது வந்து நீங்கள் கொடுக்கவும் செய்வீங்க இல்லையா? ஆமாம், சேல்ஸுக்கும் வச்சுருக்காங்க. செமி அடல்ட்டும் இருக்குது, பப்பீஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம், எது வேணுனாலும் வாங்கிக்கலாம். நாய்கள் வந்து கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது வந்து வீட்டில் வளர்த்துறவங்கள கடிக்காது, வெளியில் வர்றவங்கள மட்டும்தான் கடிக்கும்? கண்டிப்பாக வீட்டில் வளர்த்துறவங்கள வந்து கடிக்கவே கிடையாது. இவங்க வந்து வீட்டில் இருந்து வளர்த்துறவங்களுக்கும் ரொம்ப விசுவாசமாகவும் இருக்கும். வெளில இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கோவத்தை காட்டும், அது ஏன்னா அது வந்து சுற்றி இருக்கிற பூரா நம்ம பொருள் நம்ம ஆளுங்க அப்படின்னு அதுங்க வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் யாராவது வந்தாங்கன்னா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணோம். அந்த நேரத்தில் நம்ம கை வச்சாலும் நம்மளே ஒன்றும் பண்ணாது, வெளியில் இருக்கவங்கள்ட்ட தான் வந்து அதை இது பண்ணோம். அதுங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம அப்போ கூட நீங்கள் வந்து அதை வந்து சண்டையை பிரித்து விட்டாலும் அது வந்து ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் நல்லா கரெக்டாக வந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். நம்ம கை வச்சாலும் நம்மளை கடிக்காது. இதே வந்து நீங்கள் ஒரு டாபர்மேனோ அல்லது ராட்வீலரோ ரெண்டு நாய்ங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம போய் பிரித்து விடணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் கை வச்சோன்னா கண்டிப்பாக கடி வாங்குவோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வித்தியாசம்லாம் பார்க்காது. அது அட்டாக் பண்ணும்போது யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ணிடும். நீங்கள் வந்து இதுக்கு வேறு ஏதாவது வகையெல்லாம் வளர்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? இதுக்கு முன்னாடி இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா ப்ரீடுமே வச்சுருந்தேன், டாபர்மேன் வச்சுருந்தேன், ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்டு, கிரேடன் எல்லாமே வச்சுருந்தேன், எல்லாமே வச்சுருந்தேன். அவங்களுக்கு பண்ணுற செலவுகளை பார்க்கும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்க்கும்போது ஓவர் செலவு. அவங்களுக்கு முடி கொட்டுறது, டிக்ஸ் வர்றது, அப்புறம் வேறு சாப்பாட்டு பிரச்சனை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தி. அதே வந்து கோம்பைக்கிட்ட நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, எதுவுமே இல்லை, செலவுகளும் கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி இதுங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்றனால அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா உபயோகமாக. ஆமாம், முடி பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதிகமாக அந்த உண்ணி அந்த பிரச்சனைலாம் இருக்காது? வராது, உண்ணியும் வராது. முடியும் உங்களுக்கு வந்து கோட்டிங் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இந்த மண்ணில் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்கன்றனால இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் பிரச்சனைலாம், அதாவது உண்ணி அதெல்லாம் போய் உள்ளே நிற்கிறது கூட இடம் இல்லை, சரியான அளவில் இருக்கு முடியெல்லாம் இல்லையா? ஆமாம், இவங்களுக்கு உண்ணி அவ்வளோ சீக்கிரம் நான் எனக்கு தெரிஞ்சு வைக்கிறது இல்லை. கொஞ்சம் கோவக்காரன் கைய ஓங்கணும்னா கடிக்க வருவான். அதே மாதிரி உள்ள வர முடியாது, கை ஓங்கக்கூடாது. புதுசாக வர்றவங்க யாரும் கை நீட்டியோ அந்த மாதிரிலாம் பேசுனா கொஞ்சம் கோவப்படுவான். எத்தனை மாதம் ஆகுது அதுக்கு? அது 5 மாதம் ஆகுதுங்க. 5 மாதம் ஆகுது, அதுக்குள்ளேயே நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையுமே? வீட்டில் வந்து ஒய்ஃபு எல்லாருமே கட்டுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பட்டு வெளியால் யாரும் கிட்ட வர முடியாது. அதுதான் வேணும் இல்லையா நம்மளுக்கு வளர்த்தும் போது? ஆமாம் ஆமாம், வெளியால் யாருமே அதை போய் வீட்டுக்குள்ளாரையே வர முடியாது. அதுக்கு முன்னாடி வீட்டில் இவ்வளோ வச்சுருந்தேன், இவ்வளோ அதே மாதிரி தான், நல்லா செல்லமாக இருப்பாள், பட் யாரும் வீட்டுக்குள்ளார வர முடியாது.
இவர் வயசு பார்த்தீங்கன்னா 6 வயசு ஆகுது. நம்ம பொதுவாக வந்து ஒருத்தவங்க வந்து கோம்பை எடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது எந்த மாச கணக்கில் ஒரு ஒரு 3 மாசம் அப்படியானதை எடுக்கலாமா இல்லைன்னா இன்னும் சின்னதாக எடுக்க? தாராளமாக 45 நாள்ல இருந்து எடுத்து வளர்த்தலாங்க. 45 நாள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 மாசம். ஆமாம், கரெக்டாக ஃபஸ்ட்டு வேக்சின் டைம் அதுதான். அந்த டைமில் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வளர்த்துறது நல்லது. இல்லை நாங்கள் ஃபார்மில் வந்து ஆளே இல்லை, எங்களால் பார்த்துக்க முடியாது, கொஞ்சம் வளர்ந்த டாக் வேணும் அப்படின்னா ஒரு 4 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி டாகுங்களை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் இல்லையா? தாராளமாக அது வந்து 1 இயருக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துடும். ஆமாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து இங்கேருந்து நாய் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த பெண் நாய் எடுக்கலாமா இல்லை ஆண் நாய் எடுக்கலாமா? வீட்டுக்கு நாங்கள் வாங்க போகிறோம், எங்களுக்கு வந்து வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபீமேல் வந்து வீட்டில் நடக்கிறதுக்கும் கரெக்டாக? ஆமாம், வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களோட டக்குன்னு, ஆமாம், அவங்கள வந்து தள்ளி விடுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப செல்லமாகவே இருக்கும். அதே மாதிரி வெளிய ஆட்களை விடாது, ரொம்ப அது மோப்ப சக்தியும் கொஞ்சம் வந்து ஃபீமேலுக்கு கொஞ்சம் அதிகம். நீங்கள் வந்து ஃபீமேலில் வந்து நான் சொல்லுவேன், இல்லை நாங்கள் வந்து பெரிய ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம் இல்லை ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னா மேல் டாக். ஆமாம், மேல் டாக் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கோம்பை வளர்த்துறதுக்கு முன்னாடி வேறு ரகம்லாம் வளர்த்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் இதுக்கும் வந்து பழகிருச்சா? அது பழகிருந்ததா? இது கோம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரீடுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இவங்க வந்து வீட்டில் இருக்கவங்களோட ரொம்ப செல்லமாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. மற்ற ப்ரீடு அப்படி இருக்காது, யாராவது வந்தால் குலைக்கும் அவ்வளோதான், வீட்டில் இருக்கவங்களோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்காது. பட் இவங்க அப்படி கிடையாது, வீட்டில் இருக்கவங்களோடையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், வெளியில் வர்றவங்களையும் இது கொஞ்சம் இது பண்ணும். இப்போ இவங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், அவன் வந்து கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணுவான், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். யாரையும் உள்ளாரையும் அவனும் அலோவ் பண்ண மாட்டான். நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறான், நாங்கள் யாருமே வந்து அவன்கிட்ட எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். அதே சமயத்தில் வெளியில் யாரும் உள்ள வர முடியாது. அது குட்டியிலேருந்தே அதுக்கு அந்த பழகம் இருக்குது, ஒரு 45 நாள்லேருந்தே அது அந்த மாதிரி தான் இருந்தது. பெண்ணாய் வளர்த்திட்டு இருந்துட்டு எதனால நீங்கள் வந்து இந்த நாய் மாற்றிட்டீங்க? இல்லை இப்போது இது வந்து நான் இங்கே ஃபார்முக்கு ஒரு மேல் தேவைப்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி ஒரு மேல் வச்சுருந்தேன், அது ஃப்ரெண்ட். ஆமாம், இல்லை ஒரு மேல் வச்சுருந்தேன், அந்த மேலே வந்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ என்னோட எனக்கு ஒரு மேல் தேவைப்படும் போது அந்த மேல் வந்து கொஞ்சம் வீட்லேயே வச்சுருந்து கண்ட்ரோலாக நம்ம இதில் கொண்டு வரோம், அதுக்கப்புறமா இங்கே கொண்டு வரும். ஆமாம், ஒரு பழக்கமாக இருக்கும். இப்போ எடுத்தோடனே இங்கே கொண்டு வந்து விட்டோன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு வராது, அதனால கொஞ்சம் வீட்டில் வச்சுருந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் இவளை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறேன். நீங்கள் வந்து 6 வருஷமாக அவங்க கூட இது வரைக்கும் வந்து பயணம் பண்ணியிருக்க அந்த நாய், அப்படிங்கும்போது நீங்கள் ஃபார்முக்கு வரும்போது மற்ற நாய்கள்லேருந்து அது உங்களுக்கு வித்தியாசமாக கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பார்த்தா கொஞ்சம் ஆமாம் பண்ணுறதும்? இவ பார்த்தீங்கன்னா எத்தனை புது நாய் வந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ இத்தனை குட்டிங்களும் எல்லாமே வந்து வேறு வேறு தான், இதோட குட்டி ஒன்றே ஒன்று தான், ஆனால் மற்ற எல்லா டாகையும் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கொஞ்சம் சாப்பாட்டிலேருந்து மற்ற டாகெலாம் வந்து சாப்பிட்டா கூட விட்டு கொடுத்துரும், விட்டு கொடுத்துட்டு கிணலை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறது இவ தான். அதாவது வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா கூட கரெக்டான? ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து செல்லமாக இருக்கும், வச்சுக்கலாம். கண்டிப்பாக. ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு கோம்பை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த உங்களை காப்பாற்றுச்சு அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வீட்டில் வளர்த்திட்டு இருக்கும்போது ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? வீட்டில் இவ இருக்கும்போது நிறைய அந்த பாம்பு வரும், பாம்பு வந்துச்சுனாவே இவளுடைய சவுண்டு வந்து வித்தியாசமாக இருக்கும், கண்டுபிடிச்சிரும். கட்டி போட்டிருந்தாலும் சரி கேஜில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிரும், கண்டுபிடிச்சிட்டு ஒரு வித்தியாசமாக சவுண்டு கொடுக்கும். அவுத்து விட்டாலும் அந்த பாம்பு போன பக்கம் இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பூச்சிங்க எதுவும் போயிருந்ததுன்னா கரெக்டாக அந்த இடத்த பார்த்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே போய் அங்கே போய் நின்றுரும், நம்ம பிடிச்சிடலாம். ஆமாம், அது நம்ம அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஏதோ இருக்குது இல்லை வந்துட்டு போயிருக்கு அப்படின்றத சுத்தமாக காமிச்சு கொடுத்துருவோம். இது அப்போ இது வந்து வெளியாளுகளுக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு நம்மளோட இந்த பாதுகாப்பு அதுக்காக தான் வந்து இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்களில் தான் இந்த டாக் வந்து நிறையா பேர் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து கோம்பைன்ற ஊர் மட்டும் இல்லை மலை சார்ந்த இடங்கள்ல இருந்ததுனால அந்த இடம்லாம் கோம்பைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவே வந்து கோம்பை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ந்ததுனால தான் இதுக்கு வந்து கோம்பைன்னு பேர் வந்தது. அங்கே வந்து இந்த தோட்டம் காடு எல்லாம் இருக்கிறனால
மெயினாக வந்து இந்த விஷப்பூச்சிங்களுக்காக தான் இவங்க வந்து வீட்டில் பாதுகாப்பாக இருந்தது. அதோடு தொடர்ந்து வீட்டு காவல், வச்சுருந்த ஆடு மாடுங்களுக்கு காவல், அவங்க மேய்க்க போனாங்கன்னா அது கூட போயிட்டு வரும், இந்த மாதிரி வந்தது தான் இது. அதே மாதிரி வெளி அந்த அனிமல்ஸ் ஏதாவது தாக்க வருதுன்னா ஃபஸ்ட்டு எதிர்த்து நிற்பாங்க, பயந்தெல்லாம் ஓடிடாது. உயிரை கொடுக்குற வரைக்கும் கூட அதை எதிர்த்து நின்று அங்கே நின்று சண்டை செய்கிற அளவுக்கு இதுக்கு வந்து தைரியமும் வலுவும் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து சிட்டிக்குள்ளே இருக்கவங்களும் வந்து வாங்கிக்கலாம், அதே மாதிரி வெளியில் இருக்கவங்களும் கூட இந்த விஷப்பூச்சி அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு கூட தாராளமாக வந்து நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணலாம். வீட்டில் வளர்த்துற நாய் இது தானே, இந்த பெண் நாய் இல்லையா? இது வளர்த்தும் போது வந்து நீங்கள் பழக நல்லா பழகியிருப்பீங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நல்லா பழகியிருக்கோம். உங்களை தவிர நீங்கள் இல்லாதப்போ யார் பார்த்துக்குவா? இல்லாதப்போ ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க. என் பொண்ணுக்கிட்ட அது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அவங்க கூட மட்டும் பார்த்தீங்கன்னா சப்போஸு தெரியாமல் கேட் திறந்துருச்சா வெளியில் ஓடிடும். வெளியில் ஓடிச்சுன்னா நான் கூப்பிட்டா கூட வராது, ஒய்ஃபு இல்லை இப்போ என் பொண்ணு போய் நின்னான்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடியாந்துடும், ஓடியாந்து கால்கிட்ட வந்து படுத்துக்கும். நல்லா பழக்கப்பட்டுருச்சு. ஆமாம், அவங்க வீட்டில் இருக்கவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பா. அப்புறம் இப்போ வந்து ஒரு நாய், குட்டி நாய் எடுக்கிறாங்கன்னா அது வந்து வளர்றது வந்து எத்தனை மாதத்தில் ஃபுல்லாக அதோட வளர்ச்சி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மாசத்துல ஓரளவுக்கு வளர்ந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மாசம் தான் ஆகுது. நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா வளர்ந்துருக்கும். இது இது இன்னொன்று ஒரு 4-5 மாசத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதனுடைய வளர்ச்சி வந்துடும். மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 inches வரைக்கும் இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் இந்த சைஸ் வரும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஹைட் இருக்கும். ஓ, இது இதை விடவே இன்னும் வளருமா? இல்லை, ஃபீமேல் இவ்வளோதான் வளரும். இது இந்த இதெல்லாமே ஃபீமேல் தான். இல்லை, ஃபீமேல் கேட்கல, இது கேட்குறேன். ஆ, அது இன்னும் கொஞ்சம் ஹைட் வரும், இன்னுமே வளரும். ஆமாம், இப்போ 5 மாதம் தானே ஆகுது, அது பார்த்தீங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கும். டாக் வந்து ஒரு 18 மாதம் வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எடுக்கிறவங்க வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய நாய் 2 வருஷம் இல்லை அந்த மாதிரி கூட வாங்கலாம். கண்டிப்பாக கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா நான் வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இப்போ மேல் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன், மேல் மாற்றுவேன். சப்போஸ் யாராவது வீட்டுக்கு தேவைன்னு வாங்கிட்டு போனவங்க ஒரு 1 இயர்லேயோ இல்லை 2 வருஷத்துலேயோ நாங்கள் வெளியில் வெளியூர் போகிறோம், எங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லினவங்க அது ரிட்டர்ன் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி டாக் வரும்போது நாங்கள் அதையும் வந்து சேல் பண்ணுவோம். ஓ, அந்த 2 வருஷம் அப்படி இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ஆமாம், தாராளமாக நாங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி வரும்போது அந்த டாகுங்க கொடுப்போம் நாங்கள். அதே மாதிரி இங்கே 6-7 மாதம் இங்கே வளர்ந்துருக்க ஒரு நாயை நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்த்தும் போது நம்ம கூட எப்படி பழகும்? அது வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்துட்டு அது கூட கொஞ்சம் பழகினீங்கன்னா ஈஸி. ஆமாம், இப்போ நீங்கள் வரும்போது எல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருந்தது, கொஞ்ச நேரம் நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களோட கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற டாக் கூட ஒரு கொஞ்சம் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 2 டேஸ்ல உங்களோட கம்ப்ளீட்டா அது வந்து பழகிடும். இது நீங்க வீட்ல வளர்த்தின நாய், அப்புறம் இதுவும் கூட நீங்க வீட்ல வளர்த்திட்டு இல்லையா? அப்ப பேர் வச்சிருப்பீங்களா, அது பேர் என்ன? இது பேர் வந்து ஜில்லு. பெண்ணாய் பேர் ஜில்லு. ஆமா, ஜில்லு. இந்த அண்ணாய் பேர் ரைடர். ரைடர், ரைடர். நீங்க நம்ம வந்து நாய் இது கோம்பை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் தனியா கொடுக்கணுமா இல்ல நம்ம பழக்கப்படுத்துறது? இல்ல, அப்படி ட்ரைனிங் தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கூடவே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே இருந்தனாவே நம்ம பேச்சைகளை நல்லா கேட்கும். இப்போ இவங்களே வந்து நான் உள்ளே போ அப்படின்னு சொன்னால் அவங்களே ஓடி போய் கேஜிலலாம் ஏறிக்குவாங்க, வாங்கன்னு சொன்னால் வருவாங்க. ஐய், உள்ளே போ, போங்க, எல்லாம் உள்ள போ, ஒரு பிளேஸ் போ, போ உள்ள போ, போ உள்ள போ. குட்டிக்கு வந்து 45வது நாள் ஒரு தடவை பண்ணுவாங்க வேக்சின் போடும்போது, அது வந்து ஒரு 15 நாள் ஒருக்க குட்டிங்களுக்கு பண்ணணும். அப்படி பெரு அது வந்து ஒரு 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு டிவார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க 60 நாளைக்கு ஒருக்க டிவார்ம் ரெகுலராக பண்ணுறது நல்லது. அவுத்து விட்டுருந்தோன்னா நம்ம இவங்க இவெல்லாம் வந்து அவுத்து விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற புல் அந்த மாதிரி ஏதாவது இயற்கையாகவே அவங்க வந்து டிவார்ம் பண்ணிக்குவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு கூட டேப்லெட் வாங்கி கொடுத்துக்குவோம். வேக்சினை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் போட்டால் போடுவோம். ஆமாம்,
அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு டிவார்மிங் பண்ணணுமா இல்லை? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம எதுவும் வெளியிலலாம் போய் புல் சாப்பிட்றதுக்கெலாம் முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிற டாகங்களுக்கு கண்டிப்பாக டிவார்ம் பண்ணணும். இங்கே வரோம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து கோம்பை பண்ணை இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது என்ன கோம்பை பண்ணைன்னு இதை சொல்கிறீங்க? இது ஒன்லி கோம்பை டாக் மட்டும் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கனால கோம்பை பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற எந்த இது எந்த பிரீடுமே கிடையாது. முன்னாடி வச்சுருந்தா அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஒன்லி கோம்பை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோம்பை மட்டும் தனியாக பண்ணுறதில் நான் மட்டும்தான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. பொதுவாகவே நாய் பண்ணைகள் வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகளுக்கெலாம் அனுப்புவாங்கல்ல, நீங்கள் அனுப்புவீங்க? ஷோக்கு கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒன்லி பெட்டு நமக்காகவே எடுத்து, அதாவது நம்மளோட உபயோகத்துக்கு. ஆமாம் ஆமாம், நான் வந்து அந்த இதுக்கு நான் போகலை. பட்டு அதனால தான் வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷோ குவாலிட்டி வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் எங்களுக்கு அந்த மாதிரி. அதுக்காக தான் வந்து இவங்க இவ்வளோ எடுத்தேன். இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி, உங்களுக்கு வந்து போன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இவளும் இன்னொருத்தையும் இருக்கிறான். அதாவது எது அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு தேவையோ தேவையோ அது நம்மக்கிட்ட இருக்குது. ஷோ குவாலிட்டி வேணாலும் இருக்குது, பெட் குவாலிட்டி வேணாலும் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் செலவழித்து நீங்கள் கோம்பையை பற்றி எல்லா விஷயங்களையும் சொன்னீங்க. நாங்கள் வந்து நிறைய விஷயம் நாய்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், முக்கியமாக கோம்பைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ.